திஸ் இஸ் நித்யா சனந்தா, வெல்கம் டு சென் குசைன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் கிரீன் டொமேட்டோ சட்னி. இது ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான சட்னி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் எள்ளெண்ணெயை ஊற்றிக்கோங்க, 2-3 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே காஞ்ச மிளகாயை போட்டுக்கோங்க, இதையும் 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் எல்லாமே வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ இதே எண்ணெயில் பூண்டு போட்டுக்கோங்க, 1/2 கட் பண்ணி வச்சுங்கிற பெரிய வெங்காயம் 2. இதெல்லாமே மீடியம் ஃப்ளேமில் 5-7 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க தீயாமல். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் தக்காளி 2 கட் பண்ணி வச்சதை போட்டுக்கோங்க. இது கூடவே உப்பு தேவையான அளவு. இதுவும் மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அந்த வெங்காயத்து கூட தக்காளி நல்லா வதங்கியாச்சு. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி, இதையும் போட்டு 1-2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு நம்ம புளி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க, ஏன்னா தக்காளி போட்டிருக்கோம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க, கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. இது கூடவே வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி வதக்கந்தையும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் உப்பு சரியில்லைன்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நைஸாக நல்லா அரைச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. தனியாக நீங்கள் தேங்காய் சட்னி அரைக்கணுன்ற அவசியம் இல்லை, இது ஒன்றே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். இது நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் 3 போட்டுக்கோங்க, கருவேப்பிலை 1 கொத்து, இப்போ தாளிச்சாச்சு, சட்னியில் கொட்டிடலாம். இப்போ கிரீன் டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சு.